ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மத்திய அரசு வழங்கும் ஜல் ஜீவன் திட்டம். இந்த திட்டத்தின் நோக்கம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தரமான குடிநீர் வழங்கும் திட்டம்தான் ஜல் ஜீவன் திட்டம். உங்கள் கிராமத்தில் இந்த திட்டம் நடைமுறையில் இருக்கா? இந்த திட்டம் யார் யாருக்கு வந்திருக்கு, எத்தனை குடும்பங்களுக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, உங்கள் பெயர் அந்த திட்டத்தில் இருக்கா, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வெப்சைட் லிங்க்கு பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே டிஸ்பிளேஸில் இருக்கும். லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். சைடில் பார்த்தீங்கன்னா த்ரீ கோடு மாரி இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் தேர்ட் ஆப்ஷன் டேஷ் போர்டு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் லோட் ஆகிட்டு ஓப்பன் ஆகும். லைட்டாக ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா மொத்தம் எத்தனை பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க, அதாவது இந்தியா ஃபுல்லாகவே குடும்பங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எத்தனை பர்சன்டேஜ்லாம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஒரு முறை எல்லாம் அப்படி செக் பண்ணி பார்த்துங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொடுத்துருப்பாங்க எத்தனை பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டில் இப்போ எத்தனை பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க, அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். தமிழ்நாடு லைட்டாக ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா அப்படியே தெரியும் உங்களுக்கு எத்தனை குடும்பங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு முறை பேசிக்காக அப்படி செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ உங்கள் கிராமத்துக்கு மட்டும் நீங்கள் செக் பண்ணலான்னா அதுக்கும் அந்த ஆப்ஷன் இருக்குது. திரும்பி மேலே வாங்க. மேலே வந்தீங்கன்னா இந்த சர்ச் பட்டன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ்நாடு சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மாவட்டம், டிஸ்ட்ரிக் நேம், அதுக்கு நேராக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு திரும்பி மேலே அந்த சர்ச் பட்டனில் உங்களோட வில்லேஜ் நேம் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தமாதிரி ஷோ ஆகும், பிளாக்கு, வில்லேஜ் நேம், பஞ்சாயத்து நேம் எல்லாமே ஷோ ஆகும். நீங்கள் அதுக்கு மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகிட்டு திரும்பி வந்து ஷோ ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகிட்டு தான் வரும். உங்களுக்கு இந்தமாரி ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட், டிஸ்ட்ரிக், பிளாக், வில்லேஜ் நேம் எல்லாமே வந்து ஷோ ஆகும். லைட்டாக ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா உங்களோட வில்லேஜோட மேப் வந்து ஷோ ஆகும். நீங்கள் அந்த ப்ளஸ் ஐக்கான நீங்கள் கிளிக் பண்ண எல்லாம் ஜூம் வரும், கிளியராக வரும். லைட்டாக அப்படி ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா இதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு லொக்கேஷனுக்கும் ஒரு இது கொடுத்துருப்பாங்க. இப்போ ஸ்கூலுனால் ரெட் கலர் லொக்கேஷன் வரும், அது எதுக்கும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜூம் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் வில்லேஜில் என்னென்ன இருக்குன்ட்டு. இன்னும் லைட்டாக நீங்கள் ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்கள் கிராமத்தில் எத்தனை பேர் மொத்தம் டோட்டலில் இருக்கிறாங்க, அதுக்கான இது கொடுத்துருப்பாங்க. எஸ்சி எஸ்டிலாம் அதுக்கு தனியாக அவங்க காட்டிக்கல, மொத்தமாக கொடுத்துட்டாங்க இத்தனை பேர் இருக்காங்கன்ட்டு அந்த கிராமத்தில். இன்னும் லைட்டாக நீங்கள் ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா குடும்பங்கள் எத்தனை இருக்குது, அந்த கிராமத்தில் எத்தனை பேர்த்துக்கு இது வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்னா 238 பேர் கொடுத்துருக்காங்க. அதாவது 23% கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்தமாரி செக் பண்ணி பாருங்கள். இன்னும் லைட்டாக ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா ஸ்கூல், அந்த ஸ்கூலுக்கு வந்து எத்தனை கொடுத்துருக்காங்க, அங்கன்வாடியில் எத்தனை கொடுத்துருக்காங்க, உங்கள் கிராமத்தில் எத்தனை அங்கன்வாடி இருக்குது, அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். நீங்கள் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு உங்கள் கிராம பஞ்சாயத்து செக்ரட்டரியோட அவருடைய நேம், அவரோட டீட்டெயில்ஸ்லாம் வரும். ஆண்னா ஆண் வரும், இல்லை பெண்ணாக இருந்தால் பெண் வரும், அவரோட நேம் எல்லாம் வரும். நீங்கள் செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த வாட்டருக்குன்னு குரூப் வச்சுருப்பாங்க, அதில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா அவங்களோட நேம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. லைட்டாக ஸ்க்ரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஆப்ரேட்டர், அதாவது உங்கள் கிராமத்துக்கு யார் தண்ணி அந்த சப்ளை பண்ணுறாரோ ஆப்ரேட் நேம் வரும். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆப்ரேட்டர் தான் உங்களுக்கு அந்த சப்ளை பண்ணுறாரா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்னும் லைட்டாக ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். நீங்கள் செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாட்டர் குவாலிட்டி வந்து மொத்தம் எத்தனை இருக்குன்ட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள் கிராமத்தில் மொத்தம் இப்போ எத்தனை பேர்த்து கொடுத்துருக்காங்க, அதுக்கான லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா மொத்தம் 238 இந்த கிராமத்தில். அந்தமாதிரி உங்கள் பெனிஃபிஷியன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகிட்டு வரும். அதாவது ஃபுல் நேம் வந்துடும், யார் யார் பேரில் அந்த கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க ஃபாதர் நேம் ஃபஸ்ட்டு, அவங்களோட நேம் வந்துடும், அவங்க ஃபாதரில் ஹஸ்பண்ட் நேம் வரும், ஆண்னா வரும், வில்லேஜ் நேம் வரும். நீங்கள் இப்படி ஸ்க்ரைப் பண்ணி பார்க்கலாம். இதில் உங்கள் நேம் வருதா கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை உங்கள் நேம் வந்து ஸ்டார்டிங்கில் இ
சி இல்லை டியில் ஏதாவது ஸ்டார்ட் ஆகுனா நீங்கள் அந்த சியில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அந்த சியில் வர நேம் மட்டும் முதல்ல ஷோ ஆகும். நீங்கள் இப்படி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் கிராமத்தில் ஸ்கூல் எத்தனை இருக்கோ அதுக்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் 3 ஸ்கூல் இருக்குது, அதுக்கான கனெக்ஷன் கொடுத்துருக்காங்களான்ட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அங்கன்வாடி வந்து உங்கள் கிராமத்தில் எத்தனை இருக்கோ அதுக்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாட்டாலும் நீங்கள் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம், அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் கூகுள் இதில் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழில் மாறிடும். நீங்கள் இந்தமாரி கூட நீங்கள் தமிழில் ஒரு முறை கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாமே தமிழில் மாறிடும். பாருங்கள், மாவட்ட பெயர் எல்லாம், டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே தமிழில் வந்துடும். இதில் பாருங்கள், பள்ளிக்கு வந்து ரெட் கலர், அங்கன்வாடி வந்து க்ரீன் கலர், இப்படி தனியாக அந்த லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்தமாரி கூட செக் பண்ணி பாருங்கள். மற்ற உங்கள் குடும்பம் மொத்தம் என்றைக்கு உங்கள் கிராமத்தில் எத்தனை இருக்குது, இப்போ அந்த குழாய் இணைப்பு வந்து எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க, மீதி உள்ள குடும்பங்கள் எத்தனை, அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்தமாரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் கிராமத்தில் கிராம பஞ்சாயத்து ஊராட்சி செயலாளர் அந்த வாட்டர் குழு அதுக்கான நேம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஆப்ரேட் இந்தமாரி நீங்கள் தமிழில் கூட நீங்கள் மாற்றி செக் பண்ணிக்கலாம். இந்த பயனாளி அது கூட நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே தமிழில் வரும். நீங்கள் இந்தமாரி கூட நீங்கள் தமிழில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தமிழில் மாற்றும்போது எல்லாமே தமிழில் பேர் வரும். நீங்கள் இந்தமாரி செக் பண்ணி பாருங்கள். உங்கள் பேர் வந்து வந்திருக்கா கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படி உங்கள் பெயர் வராட்டாலும் கூட நீங்கள் அப்ளிகேஷனாக கூட நீங்கள் கொடுக்கலாம் கிராம பஞ்சாயத்தில். ஏன்னா இந்த திட்டம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தரமான தண்ணீர் வழங்கிறதுக்கு தான் இந்த திட்டமே கொண்டு வந்திருக்காங்க. இந்தமாரி உங்கள் கிராமத்தில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்க கிராமத்துலேயும் செக் பண்ணி பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.